ஹலோ காய்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்னோடய தெய்வீக தரிசன சேனலுக்கு உங்களை எல்லாருமே வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ராமாயண யாத்திரை போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லியாக அது வந்து கட் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சம் ப்ராப்ளம்ஸ்னால கட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் ஹெல்ப்னாலையும் கட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் என்னோடய சொந்த பணத்தை போட்டு தான் நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால அந்த விஷயம் உங்களுக்கு சொல்ல முடியல. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி, என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம முதல்ல ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெருமாள் கோவில் அப்படின்னு எடுத்தாலே தனியாக தான் இருப்பாங்க பெருமாள் எல்லாருமே. இல்லைனாக்கா சிவா விஷ்ணு டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே சிவன் மற்றும் விஷ்ணு ரெண்டு பேருமே இருப்பாங்க. ஆனால் பெருமாள் கோவில், அதாவது விஷ்ணு கோவிலில் வந்து கருப்பண்ண சாமி காவல் காக்கிற கோவில் நம்ம எங்கேயாவது பார்த்துருக்கோமா? இது வரைக்கும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு கோவிலில் மட்டும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. ஸோ இந்த கருப்பண்ண சாமி அப்படின்றவங்க எதற்காக இந்த கோவிலில் வந்து காவல் காக்கணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அதாவது அந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் தான் இப்போ இருக்க கருப்பண்ண சாமி காவல் காக்கிற கோவிலாக இருந்து தான். ஸோ மலையாள தேசத்தில் இருந்த ஒரு ராஜா வந்து 18 நம்பூதிரிகள், அதாவது அந்த ஊரில் இருக்கிற பூஜை செய்கிறவங்களாம் அமைச்சாங்களாம். எதுக்கு அப்படின்னாக்கா, இங்கே இருக்கிற பெருமாளை மாயமாக்கி அங்கே எடுத்துன்னு வந்துடுங்க அப்படின்றதுக்காக. ஒவ்வொரு நம்பூதிரிகளாக போய் போய் பார்க்கும்பொழுது அழகில் மயங்கி படிக்கட்டாக காவல் காக்கிறதுக்கு உட்காந்துட்டாங்க. கடைசியாக அவங்க 18 பேருக்கும் ஒரு லீடராம். அந்த 18 பேருக்கும் ஒரு லீடராக இருந்தவங்க போய் பெருமாளை பார்த்து மயங்கி அங்கேயே காவல் தெய்வமும் அந்த ஊருக்கே மாறிட்டாங்களாம். ஸோ அவர் தான் இன்றைக்கி வரைக்கும் கருப்பண்ண சாமி அப்படின்ற அந்த கோவில் வாசலில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊருக்கே இவர் தான் காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் நான் ஊர் ஊர்னு சொல்லியிருந்தேனே, எந்த ஊர் எந்த கோவில்னே சொல்லலை. ஸோ இது வந்து கூடல் அழகர், அதாவது கல்லழகர்னு சொல்லப்படுற நம்ம அழகர் குதிரை மேலே ஏறி வர்றதை பார்த்துருக்கோம். அந்த கோவிலில் தான் இந்த நிகழ்வானது நடந்திருக்கு. ஸோ இது ஒரு ஆச்சரியமான நிகழ்வு தான். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என்னோடய வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி காய்ஸ், தேங்க்யூ.